வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கன்னு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வடமேற்கு மூளை என்று சொல்லப்படக்கூடிய வாயு மூளை எப்படி இருந்தால் பல சகல ஐஸ்வர்யங்களை தரும் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது அந்த வடமேற்கு மூளை என்று சொல்லப்படக்கூடிய வாயு மூளையில என்னென்ன விஷயங்கள் வரணும், என்னென்ன விஷயங்கள் வரக்கூடாது அப்படின்ற தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவுல என்பது அமைய போகுது. ரொம்ப முக்கியமான பதிவு, ஆனால் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த கானரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம போட்டிருக்கோம். அதாவது ஈசானிய பகுதி, அந்த வடகிழக்கு மூளைன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் என்ன வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடி போட்டுருக்குறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் போய் பார்த்தீங்கன்னா தெரிய வரும் உங்களுக்கு, இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன். அதே போல் தென்மேற்கு மூளை வந்து தென்மேற்கு மூலையில், அதாவது கன்னி மூளை சொல்லுவாங்க, இது போல விஷயம். அந்த சவுத் வெஸ்ட், இங்கிலீஷில் சவுத் வெஸ்ட் ரீஜன் சொல்லுவாங்க, அந்த பகுதியில் என்னென்ன விஷயங்கள் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லி அதுவும் செப்பரேட்டான ஒரு பதிவாக போட்டிருக்கோம். அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதனுடைய வரிசையில் இன்னைக்கு நம்ம வடமேற்கு மூளை வாயு மூளை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நார்த் வெஸ்ட், இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் நார்த் வெஸ்ட் ஜோன் சொல்லுவாங்க, இந்த பகுதிகளில் வாஸ்து ரீதியாக என்னென்ன விஷயங்கள் வரணும், என்னென்ன விஷயங்கள் வரக்கூடாது அப்படின்ற ஒரு தலைப்பை கீழே தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த வடமேற்கு மூளையை எப்படி பிரிக்கிறது அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ இந்த வடக்கு பகுதி வந்து வடக்கு பகுதியை ஒரு நான்கு பகுதிகளா பிரிக்கலாம். வடக்கு பகுதி ஒரு 40 அடி இருக்குன்னு வச்சுங்க, 40 அடியை நான்கு பகுதிகளா பிரிங்க, 10 அடியா நான்கு பகுதிகளா பிரிச்சுக்கலாம். அதாவது முதல் 10 அடி வடமேற்கு வடக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நடுவில் இருக்கக்கூடிய பகுதி, நடுவில் இருக்கக்கூடிய 20 அடியை வந்து வடக்கு மத்திய பகுதின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல இந்த ஈசானிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 10 அடியை வந்து வடகிழக்கு வடக்கு அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்க வேண்டியிருக்கும். அப்ப வடமேற்கு பகுதி என்பது அந்த முதல் 10 அடி, அந்த நார்த் வெஸ்ட் வடமேற்கு கார்னர்ல இருந்து முதல் 10 அடி தான் வந்து வடமேற்கு பகுதி பொதுவாக சொல்லுவோம். அதே போல மேற்குலேயே ஒரு 40 அடி இருக்குதுன்னா அதையும் வந்து 10 நான்கு பிரிவுகளாக பிரிச்சுக்கிட்டீங்கன்னா, அதே போல வடமேற்கு பகுதியில் இருக்கிற முதல் 10 அடி வடமேற்கு மேற்கு அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். அதே போல வடமேற்கு வடக்கு என்பது அந்த வடக்கு பகுதிகளில் இருக்கட்டும் முதல் 10 அடி. இப்படிதான் நம்ம வந்து அந்த வடமேற்கு ஜோன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். அந்த கார்னர் பகுதிகளில் ஒரு வீடாக இருந்தாலும் சரி, பொதுவாக எல்லாத்துக்குமே நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஜோன்ல எந்தெந்த விஷயங்கள் வரணும் வரக்கூடாதுன்னு தெளிவாக நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே இந்த நான்கு கார்னரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயங்களும் சொல்லக்கூடியது. கார்னர் ஆஃப் வெல்த் அப்படின்னா அது வந்து நார்த் ஈஸ்ட் ஜோன், வடகிழக்கு பகுதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வெல்த்னா பொருளாதாரத்தை சொல்லக்கூடியது. அதே போல வந்து சவுத் வெஸ்ட், அந்த கன்னி மூலம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கன்னி மூலன்றது கார்னர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு அப்படின்ற ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து அப்படின்றது இந்த தென்மேற்கு பகுதியை அந்த கார்னர் என்பது சொல்லக்கூடியது. கார்னர்னா மூளை என்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே போல வந்து சவுத் ஈஸ்ட் ஜோன், அதாவது அக்னி மூலன்னு சொல்லுவாங்க, தென்கிழக்கு பகுதி, இந்த கார்னர் வந்து கார்னர் ஆஃப் ஹெல்த், ஒரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒருத்தவங்க எப்படி இருக்கும் இருக்காது இருக்கக்கூடாது அப்படின்றதுலாம் வந்து சவுத் ஈஸ்ட் அந்த தென்கிழக்கு மூலையை வந்து பார்த்து நம்ம சொல்லலாம். அதே போல நார்த் வெஸ்ட் சொல்லப்படக்கூடிய அந்த வாயு மூலை என்பது கார்னர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி, அதாவது கார்னர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பகுதிகளில் காற்று என்ற அந்த பஞ்சபூதங்களில் காற்று என்ற தத்துவம் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பகுதி. இப்போ நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசம் செய்கிறோம், அதுவும் காற்று தான். இப்போ நம்ம உடம்புல இந்த சுவாசம் என்பது அதிகமாகும் போதும் கம்மியாகும் போதும் என்ன ஏற்படும், ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும்ல, ஒரு நிலையில்லாத ஒரு ஸ்திரத்தன்மை அற்ற ஒரு நிலை ஏற்படும்ல. அதே போலதான் ஒரு வீட்டிலையும் அந்த வடமேற்கு பகுதி பாதிப்படைஞ்சிருச்சுன்னா ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத போகக்கூடிய சுச்சுவேஷன் பதில் கொடுத்துரும். யாரும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. ஒரு ஃபேமிலின்றது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட அங்கீகரித்து கேட்டு அந்யோன்யமா நட்பா நடந்துகிறது ஒரு குடும்பம் என்பது இருக்கும். ஆனா இந்த வடமேற்கு பகுதி பாதிப்படைஞ்சிருச்சுன்னா யாருமே ஒன்னா இருக்க மாட்டாங்க. பையனோ பொண்ணோன்றது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கோ கெட்ட விஷயத்துக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு போயிடுவாங்க. நிறைய பேர் வீடுகளை பார்த்துருக்க, வடமேற்கு பகுதி வளர்ந்துருந்தாலும் ஒரு குறுங்கி இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து லவ் மேரேஜ் போல ஏற்பட்டு பெத்தவங்களுக்கு ஆப்போசிட் பண்ணி போறது நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கிறேன். வடமேற்கு ரொம்ப முக்கியம். அதே இல்லை கணவன் மனை உறவுகளை பிரிவு ஏற்படுறது, இல்லை வேலையின் ரீதியா தொழில் ரீதியா வெளியூர்ல வெளிநாட்டுக்கு போய் ஒர்க் பண்றது, அதன் ரீதியா ஒரு அந்யூன்யம் இல்லாமல் போறது, ஏதோ ஒரு பிரச்சனை பிரிவுகள் என்பது வடமேற்கு பகுதி கொடுத்துரும். ரொம்ப கவனமா இருக்கணும் அதனால தான் வடமேற்கு பகுதியை பொறுத்தவரையில. அப்ப அந்த அந்த சுவாசம், அந்த உடம்புல இருக்கக்கூடிய சுவாசம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல வாயு மூளை என்று சொல்லப்படக்கூடிய இந்த வடமேற்கு பகுதி என்பது முக்கியம். அப்ப நம்ம மனுஷனுடைய ஒரு வாழ்க்கையை ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தக்கூடியது 5 விஷயங்கள். ஆயுள் ஆரோக்கியம் 1, குணம், குணாதிசயம், நல்ல குணாதிசயம் தான் குடும்ப ஒற்றுமையாக இருக்கும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், வேலை தொழில், இந்த 5 விஷயம் என்பது மனிதனோட வாழ்க்கை நிலைப்படுத்தும். இந்த 5 விஷயங்களும் ஸ்திரத்தன்மை அற்று போகும் வடமேற்கு பகுதி பாதிப்படைஞ்சிருச்சுன்னா பண வரத்து ஏறக்குறைய மாதிரி நல்லா வரும், டக்குன்னு வந்து டவுன்ஃபால் ஆகும், பணம் வந்து இன்ஸ்டெபிலிட்டியா இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும். அதே போல வந்து வேலை என்பது ஒரு டெம்பரரியா ஒர்க் பண்ணுவாங்க, வேலை பெர்மனன்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வடமேற்கு பகுதி பாதிப்படைஞ்சிச்சுன்னா. தொழிலும் அப்படிதான், ஒரு தொழில பல தொழில் மாத்திக்கிட்டே இருப்பாங்க வடமேற்கு பகுதி பாதிப்படைஞ்சிச்சுன்னா. இப்போ எண்ணற்ற பிரச்சனையை சொல்லிக்கொண்டே போகலாம். பொதுவாகவே ஏன் இந்த பகுதியை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுறேன்னா, வாயு பகவான் ஆளுமை செய்கிறார் ஒரு பகுதி ஒரு விஷயம்,
நவகிரகங்கள்ல கேதுவின் ஆதிக்கம் இந்த வாயு மூலையில தான் இருக்கும். ஏன்னா கிரகங்கள்ல நவகிரகங்கள்லயே ரொம்ப வலிமையான ஒரு கிரகம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அது கேது என்ற கிரகம் தான். அதாவது இந்த நார்த் வெஸ்ட் ஜோன், இந்த வடமேற்கு பகுதியை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய கட்டாயம். அந்த இடத்துல ஆளுமை செய்யக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அனுமாரியும் எடுத்துக்கலாம், விநாயகரையும் எடுத்துக்கலாம். இந்த பகுதி பாதிப்படுத்துச்சுன்னா இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம். இந்த தெய்வங்களுக்குரிய அலகல்ல போய் ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணா சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும். பொதுவாகவே இந்த வடமேற்கு பகுதி வந்து பாதிப்படைஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அந்த வீட்டுல வந்து ஏதாவது சூழ்ச்சி பண்ணக்கூடியவங்க, ஒரு பொறாம பிடிச்சவங்க, ரொம்ப ஒருத்தவங்களோட வளர்ச்சி இன்னொருத்தவங்களை வந்து பிடிக்காது. அதே பகுதியில ஒரு அண்ணன் தம்பியா இருக்கக்கூடியவங்க, இல்ல வந்து அக்கா தம்பியா அக்கா அண்ணனா இருக்கக்கூடியவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒருத்தவங்களே இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது. அதாவது கணவன் மனைவி ஒத்துழைப்பு இருக்காது. ஏதாவது கணவன் முடிவெடுக்கிறாருன்னா ஒரு மனைவி கிட்ட கேட்டு முடிவு பண்ண மாட்டாரு. அதே போல மனைவி ஏதாவது விஷயம் பண்றாங்கன்னா டக்குனு ஒரு மறைமுகமா ஏதாவது சீக்கிரட்டான ஒரு சில விஷயங்கள் மாதிரி நடந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் பேர் கொடுத்துரும் வடமேற்கு போய். அதாவது ரொம்ப கவனமா இருக்கணும். மேக்சிமம் இந்த வடமேற்கு பகுதி பாதிப்படைத்து இருக்கக்கூடிய வீடுகள்ல தான் இந்த பில்லி சூன்யம் ஏவல் இது போன்ற விஷயங்கள் அதிகமாக பாதிப்பு என்பது ஏற்படும். நான் நிறைய வீடுகள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். வடமேற்கு பகுதி ஒன்று வளர்ந்துருக்கும் இல்லை குறுகியிருக்கும், அதுல வரக்கூடாத சில விஷயங்கள் சம்போ ஏதாவது விஷயங்கள் சம்போ இல்ல வந்து கிணறோ இல்ல வந்து போரோ ஏதாவது விஷயங்கள் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடங்கள்ல வந்து அப்ப அந்த ஈஸியா ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவிட்டி என்பது பாதிப்பு என்பது ஏற்படுத்தும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனுடைய வரிசையில இன்னைக்கு நம்ம அடுத்த கட்டமா ரெண்டு பதிவுகளாக பிரிச்சு பார்த்தலாம். அதாவது என்னென்ன விஷயங்கள் அந்த பகுதியில் இருக்கணும், வடமேற்குன்னு பட்சத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்ன்றதை பார்க்கணும். ஒரு வீடு கட்டும் போது இருந்தாலும் சரி, அந்த கார்னர் நம்ம செவரை எழுப்பும் போது 90 டிகிரிகளை கரெக்டா இருக்கணும். கூடவும் குறையாது குறையவும் கூடாது அப்படின்றத பார்க்கணும். சப்போஸ் அந்த வடமேற்கு பகுதி வளர்ந்துருந்தா பெரியளவுக்கு ஒரு சிறப்பு இல்லை, அந்த இடத்த என்பது வாங்காம தவிர்க்கிறதே சிறப்பு. சப்போஸ் வளர்ந்துருச்சுன்னா அந்த வடமேற்கு மேற்கு பகுதி வேணா வளர்ந்துருக்கலாம். அப்படி வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மனையை சரி பண்ணி 90 டிகிரி ஆக்கி நம்ம பிளான் பண்ணி கட்டிக்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயம்லாம் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த வடமேற்கு பகுதி என்ன விஷயம் வரலாம் பார்த்தா கிச்சன் வரலாம். கிச்சன் என்பது முதல் தரமான அமைப்பு. ஏன்னா வாயுன்றது வடமேற்கு, கிச்சன் என்பது நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது காற்று இல்லாம நெருப்பு எரியாது. அப்ப ரெண்டுமே ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் என்பது இருக்கு, வாயுக்கும் அக்னிக்கும். ஆனாதான் இந்த வடமேற்கு பகுதிகளில் இந்த கிச்சன் அப்படின்ற விஷயங்கள் வரலான்றமே நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த கிச்சன்ல நம்ம வந்து ஒன்னு கிழக்கு பார்த்தோம் இல்லை வந்து ரெண்டாம் பட்சமா மேற்கு பார்த்தோம் சமைக்கிற மாரி என்பது வச்சுக்கலாம். அந்த கிச்சன்ல வந்து சிங்க் அது ஈசானிய காணல ஒன்றும் அந்த கிச்சனுடைய ஈசானியத்துல. அதே போல கிழக்க அந்த ஏதாவது நம்ம பொருட்கள் ஸ்டோர் ரூம் ஏதாவது விஷயங்கள் வைக்கிற மாரி, ஃப்ரிட்ஜ் ஏதாவது வைக்கிற மாரி இருந்தா அந்த கிச்சனுடைய ஸ்லாப் ஏதாவது கட்டுற மாரி இருந்தா அந்த கிச்சனுடைய தெற்குலயே மேற்கு சுவத்துலயே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எண்ணற்ற விஷயங்கள்லாம் அந்த கிச்சனுடைய விஷயங்கள் என்ன கலர்ல ஒன்று இது போன்ற விஷயங்களா இருக்கு. ரெண்டாவது என்ன விஷயங்கள் அங்க வரலாம்னா செகண்ட் பெட்ரூம் இல்ல வந்து கெஸ்ட் பெட்ரூம், கெஸ்டுகள் வரக்கூடிய உறவினர்கள் தங்கக்கூடிய ஒரு படுக்கை அறையாக அந்த இடத்துல வந்து படுக்கறை என்பதை வைத்துக் கொள்ளலாம். தென்மேற்குல வந்து படுக்கறை இல்லாம மாஸ்டர் பெட்ரூம் இல்லாம வடமேற்குல மட்டும் எப்பவுமே அமைக்க கூடாது. தென்மேற்குல ஒரு பெட்ரூம் வச்சுட்டு செகண்ட் பெட்ரூமாக கெஸ்ட் ரூமாக வடமேற்குல ஒரு ரூம் அமைத்துக் கொள்ளலாம். வேற யார் அங்க வந்து படுத்துக்கலாம்னா ஒரு திருமணம் ஆகாதவங்க அந்த இடத்துல படுத்தாங்கன்னா விரைவில் திருமணம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. வாயு உள்ள அடுத்த கட்ட இதுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால அந்த பகுதி என்ன விஷயம் இருந்தாலும் பொருட்கள் வச்சாலும் வித்துறோம், ஏதாவது டாக்குமெண்ட் வீடு வந்து ஏதாவது நிக்காத நிலப்பத்திரங்கள் இது போன்ற விஷயம் வடமேற்கு பகுதியில் வந்து டக்குன்னு வித்துறோம், இது போன்ற விஷயம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையும் கூட நான் நடைமுறையில் நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்ப இந்த போன்ற விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ரூம்ஸ்ன்றது கெஸ்ட் ரூம் என்பது வரலாம், நான் மேரிட் பர்சன் அந்த இடத்துல படுத்து வராங்களாம். மேக்சிமம் வயசானவங்க என்பது அந்த இடத்துல படுக்க கூடாது. திருமணம் ஆனவங்க அந்த பகுதியில் படுப்பது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. இது போல விஷயங்கள் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது என்ன வரலாம்னா கிச்சன் வரலாம்னு சொல்லியிருந்தேன். கிச்சன் கம் டைனிங் ஹால், சில இடத்துல வந்து கிச்சன் டைனிங் சேர்ந்தாப்புல கொஞ்சம் மாடர்னா அட்வான்ஸ்டா சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுல கிச்சன் கம் டைனிங் அந்த இடத்துல பகுதிகள் என்பது வரலாம். கிச்சன் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா உணவு செரிமானம், உடல் ஆரோக்கியம் இது போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும். அடுத்த வடமேற்குல இந்த விஷயம்லாம் கவனமா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். தலைவாசல் வரலாம். அதாவது இப்ப மேற்கு பார்த்த வீடுகளுக்கு வடமேற்கு அதாவது உச்சப்பகுதின்றதுக்கு மேற்கு மத்தியிலிருந்து வடமேற்கு பகுதி வரைக்கும் உச்சப்பகுதி. அப்போ வடமேற்கு மேற்கு சார்ந்த பகுதிகளில் அந்த தலைவாசல விஷயங்களை அமைத்துக் கொள்ளலாம். நல்லா சிறப்பான அமைப்புகள் இருக்கும். மேக்சிமம் தெற்கு வடக்கு கிழக்கை விட தெற்கு மேற்கு போன்ற வீடுகளுக்கு நிறைய தொழிலதிபர் வீடுகளுக்கு நான் வாஸ்து பார்க்கும்போது தெற்கு மேற்கு சார்ந்த வீடுகளாக இருக்கும். அதனால் மேற்குல தலைவாசல் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா வைக்கலாம். நிறைய பேருடைய நல்ல ஒரு கோடீஸ்வரர் வீடுகளில் வாஸ்து பார்க்க போவேன். மேக்சிமம் நிறைய பேரோட வீடு மேற்கு சார்ந்த வீடு தெற்கு சார்ந்த வீடுகளாக இருக்கு. காரணம் இந்த பகுதிகளில் அது சுபகிரகங்களோட அசுபகிரக ஆதிக்கம் என்பது இருக்கும். ஆனால் வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சி என்பது கொடுக்கும். அது சில விஷயங்கள் எதிர்ப்புகள் எதிர்கள் தொலைதெல்லாம் ஒரு சில நெகட்டிவிட்டியும் இருக்கு. இருந்தாலும் ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக மேற்கு சார்ந்த தெற்கு சார்ந்த வீடுகள் என்பது இருப்பதை நடைமுறையில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அடுத்ததான் வந்து சில பேர் கேட்குறாங்க வடமேற்கு மரங்கள் வரலாமான்ற மாதிரி கேட்குறாங்க. தலைவாசலுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடாது. ஆனால் மரங்கள் போதுமான வரையில் வடக்கு கிழக்கு பார்த்த வீடுகளாக இருக்கும் பட்சத்தில்
தெற்கு சார்ந்து மேற்கு சார்ந்து மரங்கள் வரலாம். சில பேர் எங்களோட வீட்டில் வேப்ப மரம் இருக்கு, கொய்யா மரம் இருக்கு, இந்த மரங்களாம் இருக்கலாம் சொல்லுவாங்க. எந்த மரங்களும் வந்து கெட்ட மரம், நல்ல மரம், நெல்லிக்காய் மரம் இருக்குன்னா கேட்பாங்க. எந்த மரம் கெட்ட மரம் நல்ல மரம் கிடையாது. பொதுவாக மரங்கள், உயரமான மரங்கள், செடிகள், பூக்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் வடக்கு கிழக்கில் வச்சுக்கலாம். உயரமான மரங்கள் எல்லாமே வந்து மேற்கு தெற்குல சார்ந்து வைக்கலாம், வடமேற்குல தாராளமா வைக்கலாம். எந்த ஒரு தவறும் என்பது கிடையாது. அடுத்ததாக இந்த சில பேர் வீடுகளுக்கு பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க, வீட்டோட ஏதோ ஒரு கார்னர் பகுதியில ஒரு ஆபீஸ் அமைச்சிக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அது வந்து ஆபீஸ் ரூம் கூட தென்மேற்கு பகுதியில ஒரு கார்னர் பகுதியாக பிரித்து ஆபீஸ் ரூம் என்பது அமைத்துக் கொள்ளலாம். வடக்கே கிழக்கே பார்த்து டேபிள் போட்டு உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். இல்ல பெரிய ஒரு இல்ல பில்டிங்கே ஓவரால் பில்டிங்கே ஒரு ஆபீஸா இருக்கும் பட்சத்துல அந்த கார்னர் பகுதியை ஒரு ரிசப்ஷன் ஆளா வச்சுக்கிறதா வச்சுக்கலாம், தவறு என்பது கிடையாது. நல்ல ஒரு பிசினஸ் மாதிரி ஆர்டர் வர்றது, ஆர்டர்ஸ் வர்றது இது போல விஷயம் நல்ல சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும். எப்படி எனக்கு கிச்சனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வடமேற்குல வந்தா சிறப்பு முதல் தரமானு சொல்லியிருந்தோம், அதே போல டாய்லெட் பாத்ரூமுக்கு ஒரு முதல் தரமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த வடமேற்கு பகுதி தான். ஏன்னா டாய்லெட் பாத்ரூம்னா கொஞ்சம் அந்த நெகட்டிவிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது. அந்த பகுதிகளை ஏன் வைக்கிறாங்கன்னா அந்த காற்று தத்துவம் இருக்கிறதுனால அதுல வந்து வீட்டுல தேங்காது, அப்படியே போய்கொண்டே இருக்கும் என்ற ஒரு கான்செப்ட்ல வடமேற்கு பகுதியில டாய்லெட் பாத்ரூம் வச்சீங்கன்னா எந்த ஒரு நோய் நொடி இது போல விஷயங்கள்லாம் இல்லாம இருக்கும். ஏன்னா டாய்லெட் பாத்ரூம் தவறான அமைப்புல வச்சுட்டீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது கொடுக்கும். அதான் வடமேற்குல தாராளமா வைக்கலாம். இன்னும் அக்யூரேட்டா எப்படி வைக்கணும்ன்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னும் முதல் தரமாகவே செப்டிக் டேங்க், சாக் பிட் இது போன்ற விஷயங்கள்லாம் கூட இந்த வடமேற்கு பகுதியில் வைக்கலாம். வடமேற்கு வடக்கில் வைப்பது கூடுமானவரில் பெரிய சிறப்பான ஒரு விஷயம். செப்டிக் டேங்க், சாக் பிட்லாம் வடமேற்கு பகுதியில வடக்கு பகுதியில வைக்கணும், மேற்கு பகுதியில் சார்ந்த வடக்கு பகுதியில் வைக்கலாம். தாய் சவரிலிருந்து ஒரு ஒரு அடி, ஒன்றடி, ரெண்டு அடி விட்டுட்டு நம்ம காம்பவுண்ட் சவர் தச்சா தச்சா அமைப்புகளை வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும். இது நம்ம வைக்க வேண்டியது இருக்கும். இன்னும் அந்த வடமேற்கு இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் சுவரின் உயரம் வந்து கிழக்கு சுவரை உயரத்தை விட சற்று கொஞ்சம் கூடுதலான ஒரு உயரமாக இருந்தால் சிறப்பு, இல்லை ஈக்குவலான ஒரு அமைப்புகள் என்பது இருக்கலாம். அடுத்து வந்து ஒரு காம்பவுண்டு வால், காம்பவுண்ட் வால் வச்சிருக்கோம்னா அந்த காம்பவுண்ட் கேட்டுன்றதும் இப்போ ஒரு மேற்கு பார்த்த வீடுகளுக்கு தலைவாசல் மேற்குல வடமேற்கு பகுதியில் இருக்கலாம், மேற்கு சார்ந்து சொல்லியிருக்கிறேன். அதே காம்பவுண்ட் கேட்டு வைக்கிறவன் இருந்தாலும் காம்பவுண்ட் வாலில் அதுவும் வந்து வடக்கு மேற்கு மத்தியத்திலிருந்து அந்த வடமேற்கு காணருக்கு எங்கே வேணா அந்த காம்பவுண்ட் கேட் அப்படின்ற விஷயங்களும் ஏற்படுத்தி கொள்ளலாம். அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு என்றமே எடுத்துக்கலாம். இன்னும் பார்க்கிங் வைக்கிறவன் இருந்தாலும் இல்லை போட்டிக்கு அமைக்கிறவன் எப்போவுமே பார்க்கிங் வைக்கிறதுக்கு ரெண்டு பகுதிகள் இருக்கு, தென்கிழக்கு பகுதி அதுக்காக வடமேற்கு பகுதி. போட்டிக்கோ அந்த வீடுகளுக்கு மேற்கு பார்த்த வீடு போட்டிக்கு அமைக்கிறதா இருந்தாலும் தென்மேற்கு வரைக்கும் ஃபுல்லாகவே போட்டி காமிக்காம அந்த வடமேற்கு பகுதிகளில் மட்டும் குறிப்பாக மேற்கு மத்தியத்திலேருந்து வடமேற்கு காணல் வரைக்கும் அந்த போட்டிக்கு அமைத்து அந்த இடத்துல வண்டி நிற்கிறது, பார்க்கிங்கு எல்லாமே நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். சிறப்புன்றமே நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அவுட் ஹவுஸ் பெரிய பெரிய மங்களாக வந்துச்சுன்னா வீட்டு வேலையாட்களுக்கு தனியாக ஒரு அவுட் ஹவுஸ் மாரி கட்டுவாங்க. அது வீட்டோட எந்த காணலில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தென்கிழக்கு ஒரு பக்கம் இருக்கு, வடமேற்கு பகுதிகளில் வீட்டுக்கு வெளியில மெயின் பில்டிங்கை விட உயரமா இல்லாமல் கொஞ்சம் தாழ்வான அமைப்புகளில் தாராளமாக அவுட் ஹவுஸ் அமைப்புகளை ஏற்படுத்திக்கலாம். இதை நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் சில பேர் இந்த ஒரு பார்க்கிங்னு தனியாக கேரேஜ் மாரி கூட அமைப்பாங்க, அது வடமேற்கு பகுதியில் அமைத்துக் கொள்ளலாம். சில வீடுகளுக்கு அந்த படிக்கட்டு இந்த வீட்டோட உள் படிக்கட்டு வச்சு இல்லை லிஃப்ட்டு இது போல சேர்த்து படிக்கட்டுலாம் சேர்த்து வச்சு வைக்கலாம் வைப்பாங்க. அது வந்து எப்போதுமே வீட்டோட உள் படிக்கட்டு டூப்ளக்ஸ் மாடல் ஹவுஸ்க்கு வீட்டை வந்து உள் படிக்கட்டு வைப்பாங்க. இன்னஸ்டார் கேஸ் தெற்கு மத்தியத்துல மேற்கு மத்தியத்துல இருக்கலாம், ரெண்டாம் பட்சமாக தென்கிழக்கு வடமேற்கு பகுதிகள் நம்ம இருக்கலாம், வேற வாய்ப்பு இல்லாத பட்சத்துல. அந்த லிப்ட் அமைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த படிக்கட்டை சுத்தி அந்த வடமேற்கு பகுதிகளில் வீட்டுக்குள்ள வரலாம், எந்த ஒரு தவறு என்பது கிடையாது. இன்னும் அந்த மீட்டர் பாக்ஸ், எலக்ட்ரிக் மீட்டர் பாக்ஸ், ஜென்ரேட்டரு, இன்வெர்டரு, டிரான்ஸ்ஃபார்மர் இது போன்ற விஷயம்லாம் எந்த பகுதியில் வைக்கலாம்னு சொல்லுவாங்க வீட்டோடய, அது வந்து வடமேற்கு பகுதியில் தாராளமாக இருக்கலாம். கரண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அந்த இடத்துல இருந்தீங்கன்னா எந்த ஒரு விபத்துகள் இல்லாமல் நல்லா சேஃப்டியாக அந்த வீட்டை பாதுகாக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். அந்த பகுதியில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அக்னியில் வைப்பாங்க, இல்லை வடமேற்கு பகுதியில் வந்து ப்ரிஃபர் பண்ண சொல்லுவேன். மாற்றி வச்சுருந்தாங்கன்னா மாற்ற சொல்லிடுவோம் உடனே, அது மாற்ற பட்சத்தில் பிரச்சனை தரத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். அதாவது இந்த பகுதியில் வந்து எலக்ட்ரிக் மீட்டர் பாக்ஸ் எது வந்தாலும் வச்சாலும் பெஸ்ட்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இப்போ நிறைய விஷயங்கள் என்பது ஏன்னா பொதுவாக போதுமான வரையில இந்த வடமேற்கு பகுதி பாதிப்படைஞ்சிருச்சுன்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நிச்சயமா கொடுத்துரும். வடமேற்கு வந்து எந்த பகுதியும் வளர்ந்துருக்காது, வரவங்க வளர்ந்துருக்காம சுருங்கி இல்லாமல் இருக்கணும். அப்பார்ட்மெண்ட் வீடுகளுக்கும் நான் பார்த்துருக்கிறேன், அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய இடங்கள்ல கார்னர்ஸ்லாம் கட் ஆயிருக்கும், வடமேற்கு காரணம் மட்டும் கட் ஆகி இருக்கக்கூடாது, எக்ஸ்டென்ஷன் ஆகி இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பிரிவுகள், டைவர்ஸ் இது போல விஷயங்கள், பெண் குறிப்பாக பெண்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறது, நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் போகிறது இது போல நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டுருக்கேன். ஆனால் வடமேற்கை பொறுத்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப இருக்கக்கூடாதுன்னு ஒரு டாபிக் இருக்கு, குறிப்பிட்ட விஷயங்கள் அந்த பகுதியில் இருக்கவே கூடாது. அதுல முதல் முக்கியமான விஷயம் தலைவாசல், வடமேற்கு மேற்கில் தலைவாசல் இருக்கலாம், வடமேற்கு வடக்குல தலைவாசல் வச்சுக்கிட்டீங்கன்னா அது நீச்ச பகுதி,
தவறான ஒரு ஆற்றல்களை வீட்டுக்குள்ள கொண்டு சென்று நெகட்டிவிட்டி ஏற்படுத்தும். முன்னாடியே சொல்லியிருக்க பில்லி சூனியம் ஏவல்லாம் வடமேற்கு வடக்கு பார்த்த வீடுகளுக்கு மிகப்பெரிய ஈஸியாக அட்டாக் ஆகக்கூடிய சுச்சுவேஷன், ரொம்ப நெகட்டிவிட்டியா இருக்கும், இதே சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப கவனமா இருக்கும். அப்ப வடமேற்கு வடக்குல தலைவாசல் வைக்கிறத முற்றிலும் தவிர்த்துக்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் தவிர்த்துடலாம். சில வீடுகளுக்கு கீழே ஒரே ஒரு ரூம் போதும் சார், ஒரு ரூம் மட்டும் கட்டிக்கிட்டு ஃபுல்லாகவே ஆள் விட்டுட்டு மேலே டூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அது வந்து இந்த வடமேற்கு பகுதியில் ஒரு ரூம் அமைச்சிருவாங்க, மற்ற பகுதியில் காலியாக விட்டுருவாங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறை ஏற்படுத்தும். ஒரு ரூம் அமைக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து தென்மேற்கில் ஒரு ரூம் அமைச்சிக்கிட்டு கெஸ்ட் ரூமாக இந்த வந்து வடமேற்கு பகுதியில் வர ஒரு ரூம் வச்சுக்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் என்பது வடமேற்கு பகுதியில் வரக்கூடாது, மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். கணவன் மணி உறவு பிரச்சனை பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. இந்த மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ல கணவன் மணி என்பது படுத்து உறவக்கூடிய அறை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷனும் வரக்கூடாது, ஆப்செட்டும் வரக்கூடாது. என்னென்ன விஷயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சில பேர் வந்து வடமேற்கு சில தம்பி இடம் வந்து கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு வடமேற்கு மேற்கு பகுதியோ வடக்கு பகுதியோ வளர்ந்த வகுப்பில் வாங்கிடுவாங்க. அந்த வாங்கிட்டீங்க பிரச்சனை இல்லை, அதுக்காக சரி பண்ணி கட்டிக்கலாம் பார்ப்பாங்க. சரி பண்ணி கட்டவே முடியாது, அந்த இடம் வந்து வாங்குறது வாங்குறதாவே இருக்கும், விற்கவும் முடியாது, அந்த இடத்துல வீடும் கட்ட முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். நிறைய இடங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த சொத்து வாங்கின பிறகு தான் தெரியும் அது வில்லங்கமான சொத்துன்றது. அப்போ இது போல பல பிரச்சனையை அனுபவிப்பாங்க. வளர்ந்துருக்க கூடாது, எக்ஸ்டென்ஷன் ஆகிடக்கூடாது, ஆஃப்செட் ஆகிடக்கூடாது. சப்போஸ் தவறான தெருக்குத்து அந்த பகுதியில் வந்துடக்கூடாது. வடமேற்கு வடக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தெரு வந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த பகுதியிலும் வாங்காமல் இருக்கலாம். நெகட்டிவான அந்த வைப்ரேஷன் வந்து அந்த வீட்டை முட்டக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். அதுக்கு நிறைய பேர் நிவர்த்திகள் இருக்கு, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அதிகமான அலைச்சலை ஏற்படுத்தும், தேவையில்லாத பிரயாணங்களை புரிஜனம் இல்லாத விஷயங்கள் பிரயாணங்கள் ஏற்படுத்தும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏற்படுத்தும், இது போல விஷயங்கள்லாம் கொடுக்கும். குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அலர்ஜி, வேற ஏதாவது நம்ம வந்து கண்டறிய முடியாத நோய்கள்லாம் தெரியும். என்ன பிரச்சனை தெரியல சார், ஏதாவது ஒரு உடல் நல்ல பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு சார், பல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது போல ஒரு தன்மைகள் கேதுவின் ஆற்றல்கள் இருக்குதுல்ல, அது தவறாக யூஸ் ஆகும் பட்சத்தை இது போல பிரச்சனைகள் கொடுக்கும். பள்ளமான விஷயங்களும் வரக்கூடாது, குறிப்பா போரு, சம்பு, கிணறு, இது போல விஷயம் அந்த பகுதியில் வரவே கூடாது. இன்னும் வாட்டர் டேங்க் சில டைம் அந்த வடமேற்கு பகுதியில் படி ஏற்றுற அமைப்புல கூட்டு கட்டிடுவாங்க, அந்த இடத்துல வாட்டர் டேங்க் வச்சிருவாங்க. அந்த டைம்ல வரக்கூடாது, ஏன்னா தென்மேற்குல தான் வாட்டர் டேங்க் இருக்கணும். ஏன் இந்த பகுதியில் வரக்கூடாதுன்னா, இந்த இடத்துல வாட்டர் டேங்க் வைக்கும் பட்சத்துல மேலே பத்த பகுதியில் வீடு கட்டாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல தென்மேற்கை விட இந்த வடமேற்கு வளர்ந்துடும். இதுவும் நெகட்டிவிட்டி தரக்கூடிய விஷயங்கள். சப்போஸ் இந்த தென்மேற்குல ஒரு பெரிய ஒரு உயரமான ஒரு ரூம் அமைத்து அதை விட கொஞ்சம் ஹைட்டு குறைவாக இந்த வாட்டர் டேங்க் இருக்கும் பட்சத்தில் பிரச்சனைகள் இல்லை. ஆனால் இதை விட அந்த தென்மேற்கை விட இந்த வடமேற்கு பகுதி இந்த வாட்டர் டேங்க் வைப்பது மூலமா உயரம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனைகள் கொடுக்கும். இந்த பகுதியில் வைக்காம தென்மேற்குல ஏதாவது ரூம் கட்டி இல்லை ஸ்லாப் மாரி கட்டி அந்த பகுதியில் வாட்டர் டேங்க் அந்த ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க்னு சொல்லுவாங்களே அந்த விஷயங்கள் மீது வச்சுக்கலாம். இதை நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா அந்த போரு சம்பு செப்டி டேங்க்னு சொல்லிடுறேன். போரு சம்பு செப்டி டேங்க் வரலாம், போரு சம்பு கிணறு இது போல விஷயம் அந்த பகுதியில் இருந்துச்சுன்னா கரு சிதைவுகளை ஏற்படுத்தும். கேதுவின் தன்மையை கட் பண்றது கரு சிதைவில் ஏற்படுத்தும், புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். ஏதாவது தவறான பழக்க வழக்கங்களுக்கு தேவையில்லாத விரோதம், அக்கப்பக்கத்துல ஏதாவது விரோதம் ஏற்படுத்துறது எல்லாமே வந்து வடமேற்கு பாதிப்புகளை நிச்சயமா கொடுக்கும். அதாவது வடமேற்கு பகுதியில் இந்த விஷயங்கள் இல்லாம தவிர்த்தால் சிறப்பு. பூஜாரம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, கேட்ட நிறைய வாஸ்து பாக்குறதுலயும் வடமேற்குல சில பேர் பூஜாரம் வரலான்றாங்களே, வரலாமனா பூஜாரம் நிலையான ஒரு இடத்துல தான் இருக்கணும். வடகிழக்கு, வடக்கு மத்திய, கிழக்கு மத்தியில இருக்கலாம், ரெண்டாபட்சம் மேற்கு மத்திய பகுதியில. வடமேற்கு பகுதியில பூஜையறை அமைத்து வைத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு மன உத்வேகத்தோட முழு மனத்தோட அந்த சாமியை கும்பிடுறது என்பது மன தடுமாற்றம் ஏற்படும். அப்போ இறையருளும் என்பது முழுமையாக கிடைக்காது, குலதெய்வருள் என்பது கிடைக்காது. அதனால் பூஜா ரொம்ப மேக்சிமம் தவிர்த்தல் என்பது சிறப்பு என்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பா இந்த வடக்கு பார்த்த வீடுகளுக்கு மேற்கு பார்த்த வீடுகளுக்கு தேவையில்லாத அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் வடமேற்கு பகுதிகளில் சில டைம் போகும். வடமேற்கு வடக்குல கூட போகலாம், அது கூட போகக்கூடாது, அது அர்த்தம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அந்த பகுதியில் அந்த தேவையில்லாத வேஸ்ட் வாட்டர் என்பது போகாமல் தவிர்ப்பது சிறப்பு. என்ன சார் பண்ணலாம், மேற்கு பக்கம் தான் வந்து வாய்க்கா இருக்குது, அப்படிதான் வேஸ்ட் வாட்டர் போகணும்னு பார்த்தீங்கன்னா மேற்கு மத்தியத்திலேருந்து இறக்கி, ஏன்னா அந்த பகுதி அந்த பகுதியில் வந்து வருண பகவான் ஆளுமை செய்யக்கூடிய விஷயம், நீர் சார்ந்த விஷயம், மேற்கு மத்தியத்திலேருந்து இறக்கிக்கலாம். இல்லை வந்து வடக்கு பக்கமாச்சு தண்ணி இறக்கிக்கலாம். ஆனால் வடமேற்கு மேற்குல வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் லீக் இது போல விஷயங்கள்லாம் ஏற்படுத்தாம விட்டுறணும். அடுத்தபட்சமாக பீரோ என்பது வடமேற்குல வைக்கக்கூடாது. நிறைய வீடுகளுக்கு வாஸ்து பார்க்க டேரெக்டாக நான் போவேன், பணம் கையில தங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, டேரெக்டாக பீரோ வடமேற்குல வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பேன். ஆமானுவாங்க, அது ஏன்னா பணம் கையில தாங்க, எவ்வளவு பணம் வந்தாலும் கையில இருக்காது, ஏதாவது செலவு அசுப செலவு இது போல விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது போன்ற விஷயங்கள் இருக்கு. உள்படிக்கட்டு ரெண்டாம் பட்சமாகலாம், இது போல நிறைய விஷயங்கள் என்பது இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வடமேற்கு நம்ம சொல்லணும்னா ஒரு நாள் போதாது, பல விஷயங்கள். ஏன்னா நம்ம வாஸ்து பார்த்த அனுபவங்கள்ல நிறைய இண்டஸ்ட்ரிக்கு பார்த்துருக்கிறேன், வீடுகளுக்கு பார்த்துருக்கிறேன். ஒரு தவறு இந்த வடமேற்கு போய் என்ன தவறு இருந்துச்சுன்னா என்ன விதமான பிரச்சனை அனுபவிப்பாங்கன்றது தெரியும். இதெல்லாம் நம்ம அனுபவபூர்வமாக கண்ட ஒரு விஷயத்த பதிவை தான் இந்த பதிவாக போட்டு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணுன்றதுக்காக போடுறது. இதுல நிறைய விதமான விதிவிலக்குகள் இருக்கு.
இல்லை தனிப்பட்ட முறையில் அந்த பிளானை பார்க்கும் போதும் ஃபோன் கன்சல்டேஷன் அவைலபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். டேரக்டாக வந்து வாஸ்து பார்க்க இண்டஸ்ட்ரிக்கு நிறைய ஆஃபீஸ்களுக்கு வீடுகளுக்கு வாஸ்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறேன். எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. என்னோட கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நம்ம வந்து ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது, பிஸ்னஸுக்கு பேர் வைக்கிறது, இன்னும் நல்ல நாள் நேரம் குடிச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இன்னும் ஆன்லைன் கிளாஸ் வாஸ்து கிளாஸ் நான் ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்கேன். கற்றுக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. குறைந்த கட்டணத்திலே வாஸ்து ஆன்லைன் கிளாஸ், கேபி ஜோதிர வகுப்பு எல்லாமே போயிட்டு இருக்குது. மேலும் நல்ல பதிவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.